உங்களுக்கு பேசிக்கா ரம்மி விளையாட தெரிஞ்சு அப்படின்னா உங்களால தினமும் 100,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா 101% பாத்தீங்கன்னா 100,000 வரைக்கும் உங்களால ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு பேசிக்கா ரம்மி விளையாட தெரிஞ்சாலே போதும். ஸோ எக்ஸ்ட்ரீமா வந்து நீங்க ப்ரோ பிளேயர் இருக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ இதுல வந்து ரம்மியில வந்து நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. A23 இருக்கு, ரம்மி சர்க்கிள் இருக்கு, இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. பட் நாம இன்னைக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் பத்தி பார்க்க போறது இல்ல. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம டெபாசிட் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ரம்மி வர முடியும். ஸோ பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெபாசிட் அப்படி பண்ணி ஆகணும். பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரை டெபாசிட் அமௌண்ட் எதுவுமே நீங்க டெபாசிட் பண்ணாம இருந்தா கூட உங்களால வந்து ரம்மி வர முடியும். ஈஸியா வந்து 1 lakh வந்து கேம் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷனை பார்த்து தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸும் கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா என்ன விஜய் நாம இந்த சேனல்ல இந்த மாதிரி நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணிருக்கோம். அதை நீங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி தான் இருக்கும். இதில் உங்களோட ரிஜிஸ்டர்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆட் டு கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மூலமாக நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டெபாசிட் பண்ண அமௌண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டெபாசிட்டே பண்ண வேணாம். இதில் வந்து ஃப்ரீயாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 50 rupees வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஸோ அதோட வீடியோவும் அதோட ஆட் வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதில் இடையில கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாலெட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட டோட்டல் அமௌண்ட் 259 rupees இருக்குது. டெபாசிட் அமௌண்ட் அப்படிங்கிறது 150 rupees. இது வந்து நான் டெபாசிட் பண்ணது கிடையாது, நான் வின் பண்ண அமௌண்ட்டு 100 rupees இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் 50 rupees உங்களுக்காக நான் சாம்பிள் காமிச்சிருந்தேன். ஸோ அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 150 rupees. ஸோ வின்னிங் அமௌண்ட்டு 100 rupees. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 100 rupees வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ மினிமம் வித்ரா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிக்கெட்டை வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற மூலமாக அதிகமான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் மூலமாகவும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இந்த டிக்கெட்டை வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரல், இந்த ரெஃபரல் போனஸ் மூலமாகவும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுறாங்க அப்படிங்கிற பொறுத்து உங்களுக்கு இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட கேஒய்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து நம்ம எப்படி வந்து இதில் ப்ளே பண்ணுறது, இதில் வந்து ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று கேம்ஸ், இன்னொன்று வந்து டோர்னமெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃப்ரீ கேஸ் கேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ரெண்டு பேர் நான் செலக்ட் பண்ணியிருக்கனால ரெண்டு பேர் வந்து ஹெட் டு ஹெட் வந்து வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட் லீடிங்கில் வின் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் இடையில வந்து டெபாசிட் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது 6 பேர் அப்படின்னாலும் அதுக்குண்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் பாயிண்ட் வேல்யூ வந்து அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் செகண்ட் ஆப்ஷன் வந்து விளையாட முடியும். ஸோ இதை தவிர டோர்னமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எவ்ரி டே நைட் 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh டோர்னமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதில் கீழே வந்து ஜாயின் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் நிறைய டெய்லி வந்து கொடுத்துருப்பாங்க. 8 lakhs வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் இருக்குது. இது நீங்கள் ப்ளே பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும். இந்த டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த விதமான டெபாசிட் அமௌண்ட் எதுவுமே தேவை கிடையாது. டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டோர்னமெண்ட் நீங்கள் டெய்லி ப்ளே பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக வந்து 1 lakh வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 to 25 வரைக்கும் டோர்னமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரீயாகவே. இல்லை நீங்கள் அமௌண்ட் கட்டி பேமெண்ட் பண்ணி தான் விளையாடணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விளையாடலாம். ஸோ இதில் வந்து டிக்கெட் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டிக்கெட் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்மளால் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ரம்மி வந்து ப்ளே பண்ண முடியும். பட் இந்த அப்ளிகேஷனில் மட்டும்தான் டெபாசிட் அமௌண்ட்டே தேவை கிடையாது, நோ டெபாசிட். பட் வந்து வின்னிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாகவே இருக்கும், ரொம்பவே ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி டைம். ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது மூலமாக நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போனஸும் வந்து கிடைக்கும். சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு மேக் பண்ணி போகிறேன். இதில் பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து பூல் கேம்ஸ் இருக்குது, டீல்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி புதுசாக வந்து நிறைய விதமான பூல்ஸ் கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு வந்து நீங்கள் அதை வந்து விளாடலாம். எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் தான் படிச்சிருக்கு, ஸோ அதனால் நான் எப்பவுமே பாயிண்ட்ஸை வந்து எப்பவுமே நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக உங்களோட ஃப்ரீ டைமை வந்து இதில் நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணாலே போதும், உங்களால் ஒரு நாளைக்கு வந்து 100,000 வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணனால வந்து உங்களுக்கு வந்து இது டிக்கெட் வந்து ஆட் ஆயிரும். இந்த ஒரு டிக்கெட் இந்த மாதிரி நீங்கள் டிக்கெட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டோர்னமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ எந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த டிக்கெட் மூலமாகவும் உங்களால் அமௌண்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ண முடியும். ஓகே கேஸ் தெரிஞ்சு தர வீடியோ இந்த விஷயம் தான் வந்து நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல நினச்சது. இது ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களால் விளையாட முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோட கருத்தை பற்றி நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை பற்றி உங்களை பார்க்குறேன். ஸோ அது விட்டுட்டா பை பை.